அகத்தீசனை வணங்குவதால் அடக்கம் வரும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஈரோடு பரலோகமும் குடுகுடு நடுங்கும். அப்பேற்பட்ட ஆசான் ரொம்ப அடக்கமாக இருப்பார். அப்போ வேல்படை உள்ளவர். அப்போ அவர் அந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம்? அவர் எல்லாம் அல்ல, ஆதிசக்தி அவரை அவருக்கு அருள் செய்தது. அவர் ஆசி பெற்றவர் தான் அகத்தியர். அடக்கம் உள்ளவர்கள் மிக 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 அடக்கம் உள்ளவர்கள், மிக மிக தய உள்ளவர்கள். நாம் புரிந்து கொண்டோம். ஆசானை வணங்கினால் இப்போ ஓம் அகத்தீசாய நமேன்னு சொல்கிறோம். ஆசானை வணங்கினால் முதலில் நமக்கு இந்த செயலுக்கு தலைவன் தான் காரணம். ஒரு செயல் செய்து முடித்தவுடன் உமது திருவருள் கடாட்சத்தால் இந்த செயல் தடையெல்லாம் நடந்துள்ளது. மேலும் நாங்கள் மேற்கொள்கின்ற அறப்பணிக்கு அத தர்ம காரியங்களுக்கு நீ துணை இருக்க வேணும்னு கேட்போம். இந்த எண்ணம் எப்போது வந்ததோ எப்போது வருகின்றதோ அதுவரையில் அவன் கடவுள் தன்மை அடையாதவன் அர்த்தம். இதை நான் செய்து விட்டோம், இது செய்து முடித்து விட்டோம் என்று நினைத்தால் தலைவன் பார்ப்பான். நமது திருவருள் கடாட்சத்தால் அருள் ஆற்றலால் நடந்துள்ளது. இன்னும் அவனுக்கு பக்குவம் வரவில்லை. பக்குவம் வந்தால்தான் புரியும். நடந்த செயல்களெல்லாம் நான் ஆசான்தான் காரணம் என்று எண்ணுகின்ற பக்குவம் வரும் வரையில் பேசாதிருப்பார்கள், நேரில் சொல்ல மாட்டார்கள். இவர்களுக்காக புரியும். ஆமாம், நமது செயல் அல்ல. இப்போ நடந்த செயல்களெல்லாம் நமக்கு நமது திறமைக்கோ திறமை அல்ல, தலைவன் ஆசி தான் தந்திருக்கிறான். ஆசானாத ஆசி தான் இது இத்தனை நடந்துள்ளது என்று எப்போ உணரும்? வினை தீரும் வரையில் உணர முடியாது. முன் செய்த வினை இருக்கும் வரையில் நடந்த செயல்கள் அத்தனையும் ஒன்று இல்லாதத்தான் நினைக்க வேண்டும். இதுவரை நம்ம கட்டப்பட்ட வீடு, வாங்கிய மற்ற வாகனங்கள் அத்தனையும் முன் செய்த நல்வினை காரணமாக தான் செயல்பட்டிருக்குமே தவிர ஏதோ நமது திறமை இல்லை என்று இல்லாதத்தான் நினைப்பு. இது போன்ற துறை உள்ளவர்கள், சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்கள், இந்த மாதிரி சாது சங்கத்தை சேர்ந்தவர்கள் நாம் சாதித்தோம் என்று நினைக்கும் வரையில் இன்னும் பக்குவம் வரவில்லை என்று அர்த்தம். அந்த பக்குவத்தை அப்போ ஆசான் நெருங்க நெருங்க தான் தலைவனை வணங்கினால்தான் சரி, இது செயலுக்கு ஆசான் தான் காரணம், இனி மேலும் மேலும் அவங்க ஆசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உணர்வர். இதெல்லாம் அனுபவத்தால் வரக்கூடியது. அனுபவம் இல்லை என்றால் வராது. எந்த செயலுக்கும் தலைவன் காரணம் என்றார். அப்புறம் அவர்களை நெருங்க நெருங்க என்ன ஏற்படும்? பலகீனங்கள் நமக்கு புரியும். ஓஹோ, காமத்தால் தான் நம்ம மீண்டும் மீண்டும் பிறக்கிறோம். அது நம்மை பாவியாக்கக்கூடியது. அதுலேருந்து விடுபட வேண்டும். தலைவன் ஆசி இல்லாமல் அது உணர முடியாது. ஏதோ பிறக்கிறோம், ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற உணர்வு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.